Gama, 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 samayel. Vetti, vetti, katti, katti, idhi namma padayel. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கேயும் சமையல். எங்கேயும் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இல்லத்தரசி வீட்டுக்கும் போயிட்டு ஸோ அவங்க கொடுக்குற அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வருஷத்தில் இன்னைக்கு நம்ம யார் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி அக்கா தான். வணக்கம் லக்ஷ்மி அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். லைஃப்லாம் எப்படி போகுது? ஹாப்பியாக போகுது. உங்களை பார்த்தாலே ஒரு பயம் வருது, ஏன் அப்படி? இருந்தா நல்லதுதான். சரி ஓகே. ஆமாம், இந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் யாராவது பார்த்துட்டு சொன்னாங்களா நல்லா பண்ணுறீங்க? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா சூப்பராக பண்ணுறீங்கன்னு. தெரியாதவங்க யாராவது பார்த்தாங்களா? பார்த்து எதாவது சொன்னாங்களா? பார்த்தாங்க, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்கக்கா? இன்றைக்கி மிளகு குழம்பு வைக்கலான்னு. மிளகு குழம்பு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது. ஆமாம், ஹெல்த்தியாக. அதாவது இந்த கொரோனாலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து தப்பிச்சு வந்திருக்கும். ஸோ இது சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆமாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். சூப்பராக நல்லாயிருக்கும். என்னக்கா? கோல்டானா நல்லாயிருக்கும். கோல்டானா நல்லாயிருக்கும். சூப்பர். கோல்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அந்த மிளகு குழம்பு எப்படி செய்ய போகிறீங்க நீங்கள்? கடாயில் தான் சொல்லாதீங்க. ஆமாம், கடாயில் தான் செய்யணும். வேறு எப்படி அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கேட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறதுங்களா? ஆயில் ஊற்றி பொருள்லாம் போட்டு செய்ய வேண்டியது தான். வேறு எப்படி செய்ய சொல்கிறது? வேறு எப்படி செய்ய சொல்கிறேன்? சரி ஓகே. அக்கா வந்து அந்த மிளகு குழம்பு செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த மிளகு குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு, தக்காளி, உப்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, மிளகு, கருவேப்பிலை, கடுகு, மிளகாய்த்தூள், ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஞ்ச மிளகாய், வெந்தயம், பூண்டு, ஊற வச்ச புளி. லட்சுமி அக்கா, மிளகு குழம்பு செய்ய ரெடி ஆகிட்டிங்களா? ஆ, ரெடி. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். பற்ற வச்சிடலாம். வீட்டில் நீங்கள் பேசுறது எல்லாருமே ரெண்டு வாட்டி கேட்பாங்களா? இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஆமாம், கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுகிறீங்களே, ரொம்ப பவ்யமாக. என்ன பார்த்தா பயமாக இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. என்னது அப்படிலாம் தெரியலையே? உங்களை பார்த்தா பயமாலாம் இருக்கிற மாதிரி இல்லை, ஒன்றும் தெரியலையே. இதை முதல்ல நீங்கள் பேசியிருக்கலாம், இவ்வளோ சைலண்ட்டாக பேசிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம். சரி, உங்கள் வீட்டில் வந்து பசங்களை மிரட்டுறது நீங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்டா? நான் தான் மிரட்டுவேன். தெரிகிறது, பார்த்தாலே தெரிகிறது. கடாய் காஞ்சிச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றலாமா? ஓகே. இதுக்கு அதிகமாகவே தேவைப்படும் எண்ணெய். ஓ சூப்பர். தேவையான அளவை விட அதிகமாகவே தேவைப்படும். தேவைப்படும். அப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இது நல்லா கொஞ்சம் காயட்டும், எண்ணெய் காயட்டும். ஓகே. காயட்டும்னா வெயிலில் வைக்கணும். வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு சாப்பாடு ரெடி ஆகிடும், சமையல் ரெடி ஆகிடும். நீங்கள் காயணும்னு சொன்னீங்க, அதுக்கு சொன்னேன். துணியெல்லாம் துவைச்சா காய வைக்கிறதுக்கு வெயிலில் தானே காய வைக்கிறோம். எண்ணெய் காஞ்சி, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ என்ன கடுகு? எது வெடிக்கிற பொருளா? ஹாப்பி தீபாவளி. ஒரு ஸ்பூன் கடுகு. ஒரு ஸ்பூன் கடுகு எங்கே வெடிக்கவே இல்லை. வெடிக்கும். ஆ, வெடிக்குது. கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்க, வெடிக்குதா இல்லையா பார்க்கலாம். நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி வந்து பாருங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். அடுத்து அடுத்தது கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம். ஆ, புரியுது. இந்த கடுகுலயே பெருசு பெருசாவும் இருக்குது, சின்ன சின்னதாவும் இருக்குது. நீங்க பெரிய சைஸ் நல்லா இருக்காது, பெருசு நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது, சின்னது தான் நல்லா இருக்கும். ஓகே. அடுத்து வெந்தயம். அடுத்து வெந்தயம் சும்மா லைட்டா கொஞ்சம் வாசனைக்கு. ஓகே. அடுத்து அடுத்து ஜீரகம். சீரகம். ஐயோ, ஆ, இதுதான் சீரகம். அடுத்து காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய். இதை காய வைக்கிறதுக்கு வெயிலில் தானே போட்டீங்க? காஞ்ச மிளகாங்களா? ஆ, வெயிலில் தான் போட்டோம். அதைத்தான் நானும் சொன்னேன். பூண்டு. பூண்டு. என்னங்க பூண்டு போட்டால் ரொம்ப வெடிக்குது? பூண்டு கடுகுக்கு அண்ணா இருக்கும். அடுத்து அடுத்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளோ சின்னது? ஐயோ, சின்ன வெங்காயமா? கிலோ 170 ரூபா விற்கிது. பார்த்து யூஸ் பண்ணுங்க, தங்கம் மாதிரி. தங்கம் கூட வாங்கிக்கலாம் போல. அது என்னமோ உண்மைதான், வெங்காயம் தான் வாங்க முடியல. இவங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமூகம் ரொம்ப பெரிய இடமோ? பெரிய இடமா? இல்லைங்க, வசதியானவங்களான்னு கேட்டேன். வேறு ஏதாவது போடணுமா அதில்? கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம். கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம். இப்போ நீங்கள் போட்டதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உடம்புக்கு வந்து நல்லது தரக்கூடிய பொருள். ஆமாம். அதனாலேயே இதை ரெடி பண்ணிங்களா இல்லை வேறு எதுக்கு? அது காரணம் இருக்கா மிளகு குழம்புக்கு? இல்லை, எங்கள் வீட்டில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அவரோட ஸ்பெஷல். ஆமாம்.
வாரத்துல எத்தனை வாட்டி செய்வீங்க? வாரத்துலலாம் கிடையாது, அவர் கேட்டா செஞ்சு தருவோம். கேட்கும்போதெல்லாம் செஞ்சு தருவீங்க. வா வா. இப்போ நீங்களும் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, லக்ஷ்மி அக்கா சொல்கிற மாதிரியே செஞ்சு பழகுங்க. செஞ்சு பழகிட்டு உங்களோட ஹஸ்பண்டுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வாரம் வாரம் கேட்பாங்களோ, மாதம் மாதம் கேட்பாங்களோ, கேட்கும் போதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அப்படி தானே? ஆனால் நல்லபடியாக செய்யணும், அப்போ தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. இது மொதல் மொதல் செஞ்சு கொடுக்கும்போது என்ன சொன்னார்? நல்லா இருக்குதான் சொன்னாங்க. அடைய என்னங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, எதுவும் கலாய்க்கல மாட்டார் அவர். பேசி பாருங்க, கலாய்க்கிறாரால தெரியும். பேசி பார்த்தா கலாய்ப்பாரு. அதுக்காக இப்போ நான் அவரையே கூட்டு வந்து பேச முடியும். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கலாய்ப்பார், கலாய்ப்பார், நல்லாவே கலாய்ப்பார், நல்லாவே கலாய்ப்பார். சரி, நீங்கள் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு பார்த்த படம் என்னங்க? ஆஃப்டர் த மேரேஜ். தம்பி. நான் தம்பி தான்க்கா உங்களுக்கு. நான் தம்பி தான். தம்பி இல்லை, தம்பி படம் பார்த்தோம். உங்கள் தம்பி படம். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். மாதவன். கருவேப்பிலை. இப்போ வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? ஸோ அந்த ஆசை எப்படி வந்தது? ஏதாவது படம் பார்த்து வந்ததா, இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்பிரேஷனா? இல்லை, நல்லா ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போலீஸ் ஆனால் நல்லா இருக்கேன், போலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் அப்போ ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஓ, ஓகே ஓகே. நீங்களும் போலீஸ் ஆகணும். ஆமாம். இந்த கிரண் பேடி ஐபிஎஸ் மாதிரி அவ்வளோ சும்மா கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து என்ன போட போகிறோம்? தக்காளி. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுச்சு. ஓகே, தக்காளி. இப்போ சார் நான் சொன்ன டைலாக் சொல்லுங்கள். சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், சினிமாவில் பார்த்துருப்பேன், ஏன் கூண்டில் கூட பார்த்துருப்பேன், வெறித்தனமாக வேட்டையாடி பார்த்துருக்கியா, காட்டில் தனியாக நின்று நடக்கிறத பார்த்துருக்கியா, ஐயோ நானே வளரிட்டேனா? சார் அந்த டைலாக் தான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. சிங்கத்தை ஃபோட்டோல பாத்திருப்பீங்க, டிவில பாத்திருப்பீங்க. ஆமா, சிங்கத்தை ஃபோட்டோல பாத்திருப்பீங்க, டிவில பாத்திருப்பீங்க. பாத்திருப்பீங்க இல்ல, பாத்திருப்பேன். ஆ, அது அது சொல்லுங்க. சிங்கத்தை ஃபோட்டோல பாத்து. அங்க அங்க மக்களை பாத்து. சிங்கத்தை ஃபோட்டோல பாத்து. சிரிச்ச மூஞ்சில இல்லங்க, ஆக்ரோஷமா ஆக்ரோஷமா. சிங்கத்தை டிவில பாத்திருப்பேன், ஃபோட்டோல பாத்திருப்பேன், சினிமால பாத்திருப்பேன், ஏன் கூண்டுல கூட பாத்திருப்பேன் சொல்லுங்க. நல்லா நீங்க பாடி லாங்குவேஜ் மாட்டீங்க, நான் பண்ண முடியுமா அது மாதிரி? அது சூர்யாங்க. இப்ப லேடிஸ் வெர்ஷன்ல நீங்க பேசுங்க. சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க. அதுதான் நீங்கள் டீச்சருக்கு படிச்சிருக்கலாம். சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, ஏன் குண்டில் கூட பார்த்துருப்பீங்க சொல்லுங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த மாதிரி இருக்குது. ஆக்ரோஷமாக சொல்லணும். கோவம் கோவம் கோவம். இப்போ நீங்கள் சமைச்சதை நான் சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ என் மேலே எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு? ஆ, இப்போ நல்லாவே வரும். ஆ, அந்த அந்த கோவத்தை அந்த கோவத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லுங்கள் டைலாக்கு. சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, கூண்டில் கூட பார்த்துருப்பீங்க, தனியாக காட்டில் நடந்து பார்த்துருப்பீங்களா, வெறித்தனமாக வேட்டையாடி பார்த்துருக்கீங்களா, இல்லை கிச்சனில் உட்காந்து சமைக்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்க்கணுமா, பார்க்குறீங்களா? கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போடணும். சால்ட்டு கொஞ்சம் போடணும். இந்தாங்க போடணும். ஆனால் இவங்களை ஒரு பேச்சுக்கு தான் ஆக்ரோஷமாக சொல்லுங்கள். உங்கள் சமையல் நல்லா இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டேன். நல்லா வந்தது கோபம். இனிமேட்டு அதாவது லக்ஷ்மி அக்கா வீட்டில் யாராவது அவங்க சமைக்கிறத சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லுவாதீங்க. அப்படிதானக்கா? சொன்னது கிடையாது. ஏன் எப்படி சொல்லு பாருங்களேன். அதான் எப்படி சொல்லுவாங்க? டைலாக்கே இவ்வளோ இப்படி வருதுன்னா. பென்சிங்கம்னு ஒரு படம் ஏற்கனவே மீரா ஜாஸ்மி நடிச்சிட்டாங்க. அப்படி நடிக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாங்க. உங்கள் கோவத்தை பார்த்தா அப்படி தான் தெரிகிறது. கொஞ்ச நேரம் இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டோம். கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். அது ஒரு நல்ல கிரேவி மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இது இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா மசாலா ஐட்டம் போட்டலாம். சரி ஓகே. அப்போ அது இன்னும் கொஞ்சம் வேகணும் இல்லையா? அந்த டைமில் நம்ம இப்போ வந்து நிறைய டைலாக்லாம் பேசிட்டோம். இன்னும் நான் இந்த எபிசோடில் வந்து கடிஜோக்கு ஒன்றுமே சொல்லலை இல்லையா? இப்போ அதனால் இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் தான் சிரிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிருகங்களில் குதிரைக்கு மட்டும் சிரிக்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா? ஆ, சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு மிருகம் எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்கும், சிரிக்கவே சிரிக்காது, எப்போ பார்த்தாலும் கோபமாக இருக்கும். எந்த மிருகம் அது? அதுதான் கேள்வி. அதான் லக்ஷ்மியா? நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, நீங்களே சொன்னீங்க. அப்படிலாம் இல்லை, உண்மையான ஒரு மிருகம். மிருகம் ஜூலெலாம் இருக்கும், காட்டிலலாம் இருக்கும். அந்த மிருகம் எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்கும். ஏன், எந்த மிருகம் அது? முதலையா? முதல எங்கே கோபமாக இருக்குது? எப்போ என்ன கிடைக்கும் பார்த்துட்டே இருக்கும். தூங்கும் போது கூட கோபமாக இருக்கும். தூங்கும் போது கூட கோபம். ஜூல இருக்குமா? ஜூல இருக்கும், காட்டில் இருக்கும், எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். மிருகம், ஒரு மிருகம்.
அனிமல் தான், சத்தியமா அனிமல் தான் மக்களே, சத்தியமா அனிமல் தான், ஒரு மிருகம் தான். யோசிங்க, மூளைக்கு வேலை கொடுங்க. ஆனந்துக்கு இருக்க மூளைக்கு தலைக்குள்ள இடமே இல்லை. வீட்டில் பாதி வச்சுட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க. சரி, கொஞ்சம் குழு கொடுங்க. கொஞ்சம் குழு, அது வந்து ஒரு காட்டு விலங்கு. காட்டு விலங்கு தாங்க, காட்டு விலங்குனால்தான் ஜூல கூட இருக்கோன்றீங்க. இன்னொரு வேற மாதிரி சொல்லுங்க. இன்னொரு வேற மாதிரி என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம், அதோட இனம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதுவும் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கு. மேக்ஸிமம் இல்லைன்னே வச்சுக்கலாம், ஒன்று ரெண்டு தான் இருக்கும். வெளிநாட்டில் தான் இருக்கு நிறைய. என்ன மக்களே, தெரியலையா என்னங்க லட்சுமி மேடம்? தெரியலீங்களே, அதான் ஆனந்த் கேட்குற கேள்விக்கு. ஐயோ, ஒரு நிமிஷம், இங்கே இருக்கவங்க யாருக்காவது தெரியுமா? யார் தெரிஞ்சவனாலும் சொல்லலாம். தெரியாது தெரியாது தெரியாது. எப்போ ஒருத்தர் கை தூக்குவார், இந்த வாட்டி கையை தூக்கலை, அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஆன்சர் சொல்லிடலாமா? சொல்லுங்கள். ஓகே மக்களே, ரெடியா? எல்லா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் கோபமாகவே இருக்கும். என்ன மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் காண்டா மிருகம். எப்போ பார்த்தாலும் காண்டாகவே இருக்கும். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிற ஜோக்குக்கு நான் தான் காண்டாகணும். ஏங்க, எவ்வளோ திறமையாக யோசிச்சு சொல்லியிருக்கேன், அதுக்கு பாராட்டுறீங்களா? கா, உங்கள் சமையலில் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்கள், என்ன குறை? என்ன குறையாக இருக்கும் நான் சொல்லட்டுமா? நீங்கள் ஒரு தக்காளி பீஸை மிஸ் பண்ணிட்டீங்க. எப்படி? ரொம்ப சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் சொல்கிற சென்ஸ் எனக்கு புரியல. ரொம்ப சூப்பராக கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னீங்களா, இல்லை வேறு மாதிரி சொன்னீங்களா? ரொம்ப சூப்பராக தான் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னேன். என்ன வேணும்? மிளகாய் தூள் தாங்க. மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன், ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம். மிளகாய் ரெண்டு ஸ்பூன். ஏற்கனவே நம்ம மிளகு போடுறோம், மிளகு குழம்புன்றனால இப்போ மிளகாய் தூளும் போடுறோம். அப்போ அந்த காரம் அதிகமாக இருக்கும். என்ன வேணும்? மஞ்சள் தூள் தாங்க. மஞ்சள் தூள். இது வந்து எந்த உடம்பு இதுக்கெல்லாம் சரியாகும்? உடல் வியாதிகளுக்கு சரியாக இருக்கும். கோல்டு அதிகமாக இருந்தால் சரியாகும். கோல்டு அதிகமாக இருந்தால் அதிகம் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகே, நல்லாவே கிளியர் ஆகும். தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருந்தால், அது தொண்டை கரையாக இருந்தால் நல்லா எடுத்து துவைக்கணும். ம், ஆமாம்மா, எடுத்து துவைக்கணும். யாருது சொன்னீங்க? தொண்டை கரகரனாக இருந்தால் எடுத்து துவைக்கணும்ல. சொல்றது என்ன, கலாய்க்கிறாங்களா இல்ல மிரட்டுறாங்களான்னு கெஸ் பண்றதுக்கே ஒன் அவர் ஆயிரும் போல இருக்கு. ஏற்கனவே உப்பு போட்டதுனால இப்ப தேவையில்லை. ஆமா, ஏற்கனவே உப்பு போட்டதுனால இப்ப உப்பு போட்டா அது தப்பாயிடும். அடுத்து என்ன பண்ண போறோம்? நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. ஆமா, கொஞ்சம் தண்ணி. கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாங்களா? ஆ, ஊத்திடலாம். தண்ணி வந்து கிரேவி ஆகிறதுக்காக நம்ம ஊற்றுறோமா? ஆ, ஆமாம். இல்லை வேறு எதுக்கு ஊற்றுறோம்? குழம்பு சொன்னோம் இல்லையா? ஆ, ஓகே ஓகே ஓகே. லிக்விட் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக. இது கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், கட்டியாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இதில் நம்ம வேறு எது யூஸ் பண்ணலன்னா கரெக்டாக சொல்லட்டுமா? இன்னும் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோமே. ஆ, புளி யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வெங்காயம் யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வேறு எதுவும் ஒன்று யூஸ் பண்ணலை. அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த மிளகு குழம்பு இருக்குல்ல, அது செஞ்ச உடனே சாப்பிட்ணும், வச்சுருந்தது சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, வச்சு விட சாப்பிட்லாம். எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம்? ஒரு ரெண்டு நாள் நல்லா தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா? ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மூணு நாள் நல்லா விட. வெளியே வச்சா? வெளியே வச்சா ரெண்டு நாள் கண்டிப்பாக தாங்கும். ரெண்டு நாள் கண்டிப்பாக தாங்கும். ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சா மூணு நாள் தாங்கும். வெளியில் வச்சா ஹாஃப் அன் அவர் கூட தாங்காது. ஏன், கெட்டு போயிடுமா? எதனா சாப்பிட்டு போயிடும். எதனா சாப்பிட்டு போயிடுமா? குருவி பறவை. குருவி பறவை? ஏன், அதுக்கு தொண்டை இருக்காதா? அது கூவும் போது தொண்டை கரகரப்பு வராதா? அதுக்காக இந்த மிளகு குழம்பு அதை சாப்பிடாதா? என்னக்கா? ஆமாம், பார்த்துக்கங்க, குருவி காக்காக்கெல்லாம் எங்கள் குழம்பு ஊற்றி வளர்க்குறாங்க. அதுவும் ஒரு உயிரினம் தானே. ஆமாம், சாப்பிடட்டுமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ கொஞ்சம் லைட்டாக புளி போட்டு, புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஆ, புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்லேயும் ஒரு வாட்டி என்ன ஆச்சு தெரியுமாக்கா, எங்கள் அம்மா ரசம் வைக்கிறதுக்கு புளி கரைச்சி எடுத்துகிட்டு வாங்கினாங்க. நானும் கரைச்சி எடுத்துகிட்டு போனேன். என்ன அடி அடித்தாங்க தெரியுமா? என்ன பண்ணீங்க? புளி கரைச்சி எடுத்துகிட்டு வாங்கினாங்க, நானும் அதை தான் பண்ணேன். புளியை கரைச்சிங்களா? நல்லா கரைச்சிட்டேன். ஃபுல்லாக எல்லா அப்படியே புளியில் ஒரு சக்கை கூட இல்லாத அளவு அந்த அளவு கரைச்சிட்டேன். கரைச்சி இதை இப்படி வச்சுருக்கீங்களே, இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அந்த அடி அடிக்கிறாங்க. புளியை கரைச்சிட்டு கொடுத்தீங்களா? அவங்க அதானே கேட்டாங்க புளி கரைச்சி எடுத்துகிட்டு வான்னு. ரொம்ப தெளிவு. ஆ, ஸோ அதான் கரைச்சி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அடிக்கிறாங்க. அரை கிலோ புளியை கரைச்சங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். கண்டிப்பாக. ம்,
எங்க அம்மா இந்த ஷோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேட்டுங்க லட்சுமி அக்கா சொல்றத. இனிமேட்டு புளி கரைச்சி எடுத்துட்டு வரும்போது திட்டாதீங்க. அவங்கன்னா திட்டினதோட விட்டாங்க, நானா தான் அடிச்சிருப்பேன். ஏன் புளிய கரைச்சி எடுத்து வர சொன்னாங்கன்னா புளிய கரைச்சி அந்த ஒரு லிக்யூட் எடுத்துட்டு வரணும். நீங்க வெறும் திப்பி தான் குத்திருப்பீங்க. அது குழந்தைக்கு தெளிவா சொல்லணுங்க. இப்போ அந்த ஸ்பெஷல் பவுடர் போட்டலாம். ஆ ஸ்பெஷல் பவுடர்னே ஞாபகம் வருது. இந்த ஸ்பெஷல் பவுடர்னீங்களே இதை எப்படி ரெடி பண்ணீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா மிளகு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் இது மூணுமே நல்லா வறுத்துடணும். ஓகே, வறுத்துட்டு இதை வறுத்துட்டு மிக்ஸில அரைச்சிட்டோம்னா அவ்வளவுதான். மிக்ஸில அரைச்சிட்டா அவ்வளவுதான். அமிலம் அதிகமா அமிலியும் அரைக்கலாம் அதிகமா மிளகு மட்டும் சேர்த்துக்கணும். மிளகு அதிகமா சேர்க்கணும். ஓகே ஓகே, இதுதான் ஸ்பெஷல் பவுடர். இந்த குழம்புக்காகவே, மிளகு குழம்புக்காகவே. ஆமா, நல்ல வாசனையாவும் இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர். இந்த ஸ்பெஷல் பவுடர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டாருங்க. எல்லாமே போட்டாச்சுலக்கா? எல்லாம் போட்டாச்சு. எப்படி கரெக்டாக சொன்னோன்னா கொத்தமல்லி போடலை. கொத்தமல்லி வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி போடுவாங்க. கரெக்டாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். அதாவது அந்த மிளகு குழம்பு வந்து அக்கா சொன்ன பதத்தில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ரெடி ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் முடி வைப்போம். எண்ணெய்லாம் மேலே வரும். ஆ சூப்பர். அக்கா வந்து மேக்ஸிமம் அந்த மிளகு குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கொத்தமல்லி லைட்டாக மேலே தூவிட்டு இறக்கினா ரெடி. சூப்பர், அது ரெடி ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த மிளகு குழம்பு செய்வதற்கான ஒரு சின்ன ரீகேப் வருது, பார்த்துட்டு வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் வெந்தியம் போடணும். இது ரெண்டும் கொஞ்சம் பொன்னிறமாக இதுவான உடனே காஞ்ச மிளகாய் போடணும். காஞ்ச மிளகாய் போட்ட உடனே சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்ட உடனே கொஞ்ச நேரம் கழித்து பூண்டியும் பெரிய வெங்காயமும் போடணும். இது நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கின, அதையும் வதங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிய வந்த பிறகு கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற்றின பிறகு அரைச்சி வச்ச ஸ்பெஷல் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டு 2 நிமிஷம் கொதித்த பிறகு இறக்கினோம்னா மிளகு குழம்பு ரெடி. அருமை. அடடா, அதாவது நீங்கள் செய்யும் போதே நான் யோசித்தேன் இது வந்து கிரேவியாக செய்கிறீங்களே, இது எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சாப்பாடெலாம் வச்சு ஒரு மினி லஞ்ச் மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்களே, எப்படிக்கா இந்த ஐடியா? சரி சாப்பிட்டுமே தான். எவ்வளோ பெரிய டைலாக்கு கஷ்டப்பட்டு சொன்னான், சரி சாப்பிட்டுமே அதுக்கு தான் செஞ்சேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் இல்லை, டெஸ்ட் பண்ணி பார்க்குறது சாதத்தோட சாப்பிட்டா தான் டெஸ்ட் கொஞ்சம் தெரியும். ஆமாம் ஆமாம். சரி, நான் செய்யும் போதே நிறைய விஷயம் கேட்டேன், இதில் வந்து ஃபுல்லாக ஹெல்த்தியான ஃபுட்டே சேர்த்துருக்கீங்களே, அதுக்கான ரீசன் என்ன? இந்த பனி டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கோல்டு அதிகமாகும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு சளி இதெல்லாம் சரியாகும், கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகே ஓகே, எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குமா? ஸோ எனக்கும் எதிர்ப்பு சக்தி வேணும் இல்லையா, அதனால நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். காரம் நல்லா சூப்பராக இருக்கு. சூப்பர். அதாவது அந்த மிளகுத்தூள் ஸ்பெஷல் மசாலா சொன்னீங்களே, ஸ்பெஷல் பவுடர், அதோட டேஸ்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. உண்மையாக சாப்பிடும் போதே அந்த காரம், மிளகுத்தூளோட காரம் வந்து நல்லா நாக்கில் தெரியுது. கண்டிப்பாக இது வந்து அந்த நெஞ்சு சளி அதுக்கெலாம் நல்லதுன்னு அக்கா சொன்ன மாதிரியே தான். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதாவது சில மருந்து வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கா இல்லாமல் போயிடும், அதனால் சாப்பிட முடியாமல் அப்படின்னு சொன்னால், ஆனால் குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட். எங்கன்னா நம்ம வெளியே போனால் கூட நம்ம 2 நாள் தங்குற மாதிரி இருந்தால் கூட இது எடுத்துகிட்டு போகலாம். ஆ சூப்பர் சூப்பர், அதை சாப்பிட்லாம். ஹில் ஸ்டேஷன் எதாவது போகிற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர். அக்கா சொன்ன மாதிரியே தான், இது வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு டவுட் படவே வேணாம், உண்மையாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க கொடுத்தாங்களும் நல்லா அவங்க சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன். அவங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு டிஷ்ஷோட இன்னொரு எபிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட எஸ்கேப் வைக்கிறது உங்கள் ஆனந்த் அண்ட் லக்ஷ்மி. சேர்ந்து சொல்லலாமா? பாய். கம